பார்வதி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மட்டன் குழம்பு. எங்கள் அம்மா வந்து இது ஒரு மெத்தடில், இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் இந்த குழம்பு பண்ணியிருக்கிறேன். இது நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பூரி, புரோட்டா எல்லா இதுக்குமே, இந்த சாதத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த இது எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம தயார் பண்ணி பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் அரைச்சி போட வேண்டிய ஐட்டங்கள், மிளகு ஒரு 3 டீஸ்பூனு, இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஜீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, டீஸ்பூனு 2 டீஸ்பூன். அதில் இதை மொதல் ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை போட்டு அரைக்கலாம். பொடி பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒரு 10 ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் நிறையாவே தான் போடுவேன், சின்ன வெங்காயம் எவ்வளோ நாள் போடலாம் எடுத்துருக்கேன். அதை 1-2 நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு, பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம், இரு பேஸ்ட் இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதையும் ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துடலாம். ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க, கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனில் இதை போட்டுடலாம். மட்டனில் போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதை நல்லா விரவி விட்டுட்டு, இப்போ நல்லா விரவியாச்சு. இதில் நம்ம ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். குழம்புங்கிறதுனால நான் கொஞ்சம் கூட கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி குக்கரை ஒரு 5 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ குக்கரை பற்ற வச்சிடலாம். நல்லா ஆவி வரவும் வெயிட்டை போட்டு ஒரு 5 விசிலாவது எடுக்கணும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். அதுக்கப்புறம் இறக்கி நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா 5 விசில் வந்துச்சு, வரவும் இப்போ ஆவி இறங்கிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மட்டன் வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு அது தேவையான பொடிகளை போடலாம். இப்போ இதை மாற்றிடுவோம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ போட்டுடலாம். நம்ம சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு உள்ள தக்காளியை நான் போட்டிருக்கேன். மட்டன் குழம்புக்கு அதிகம் தக்காளி போட வேண்டியதில்லை, புளிப்பாயிடும் குழம்பு. அதுக்கு தேவையான மல்லிப்பொடி, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் மல்லிப்பொடி. காரம் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். மசாலோட பச்சை, நான் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன். மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இப்போ இது நல்லா அந்த மசாலா மட்டனோடு சேர்ந்து நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். அந்த வாசனை போன பிறகு மற்றதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்திருக்கு. இதில் ஒரு 1/4 தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 3 முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன், போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துடலாம். இது ஒரு கொதி கொதிக்கவும் நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். இதை தூவிடலாம். தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தாளிக்கணும். அடுத்து தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா நான் ஊற்றி வச்சுருக்கேன் குழம்பை தாளிக்கிறதுக்கு. அதுக்கு முதல் நம்ம கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம்.
சிலவங்க நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு இது தாளிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். மனமாக எந்த குழம்புக்குமே நம்ம வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர வச்சு நம்ம தாளித்து ஊற்றினோம்னா நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம குழம்புல ஊற்றிடலாம். பொரிஞ்சிருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கமகமான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.